அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 400 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஸ்ரீதரன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலம் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும், என்னோடய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும், என்னோடய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தாரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டன்ஸ் ஆன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம். ஸ்ரீதரன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தற்பெருமைப்படக்கூடிய குணம் உண்டுங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்குனா ஐடியா பெர்ஃபெக்டாக கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்குன்னா ஒரு முடிவெடுக்கல ரொம்பவே குழம்புவீங்க. மூணாவது பாயிண்ட்டு, வரவும் சரவும் சரியாக இருக்கும், செமிப்புங்கிறது இருக்காதுங்க. நாலாவது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பாவுடைய உழைப்பினால் வந்த பணம், அப்பாவுடைய உழைப்பினால் வந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமான்னு மனசு தடுமாற்றம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க, கோவிலோ சரிச்சோ மசூதியோ இருக்கும். ஸோ அந்த தேவதையை வழிபட்டுட்டு வாங்க, அந்த தேவதையுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத காரியங்களில் ஈடுபட்டு அதனால் ஒரு வீண் பழி ஒரு கெட்ட பேரை சுமக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு சம்மந்தமில்லாத காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. பத்தாவது பாயிண்ட்டு, கூட பிறத்தவங்களும் சொந்தக்காரங்களும் பகையாவாங்க. பதினோராவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க உண்டு. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, உங்களை விட உங்கள் தம்பி நன்றாக சம்பாதிப்பார். பதிமூணாவது பாயிண்ட்டு, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. பதினாலாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு குரல் வந்து ஒன்று உரத்த குரலாக இருக்கும், சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்திலையும் கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, அம்மா வந்து எந்த விஷயத்திலையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். இருபதாவது பாயிண்ட்டு, தாய்மா ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாம் இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தாரம் முடியவங்க உண்டு. இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ விஷயங்கள்லாம் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள்லாம் பிரச்சனை சண்டை சச்சரவு இல்லங்கங்கள் இருக்குங்க. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமையும். இருபத்தாறாவது பாயிண்ட்டு, மனைவி குடும்பம் பூரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, மனைவிக்கு வந்து மனைவிக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மைண்டுங்கிறது இருக்காதுங்க, அவங்களாலையும் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாமல் இருப்பாங்க. இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு, மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்று திருமணம் லேட்டாகும் அல்லது குழந்தை பக்கியம் லேட்டாகும். ஸோ ரெண்டுமே லேட்டாகுங்கிறது ஆரோக்கியம்னு எடுத்துக்கோங்க, சீக்கிரம் கிடச்சா அதில் திருப்தி இருக்காதுங்க. முப்பதாவது பாயிண்ட்டு, மோஷன் ப்ராப்ளம் உண்டு. முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, அப்பா முன்கோபியாக இருப்பார். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க, அகலக்கால் வச்சிங்கன்னா கஷ்ட நஷ்டம் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, இடம் பூமி சொத்தால் லாபம் உண்டு. முப்பத்தாறாவது பாயிண்ட்டு, உள்ளங்கால் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, உங்கள் மேரேஜை பார்க்குறதுக்கு முன்னக்குட்டியோ அல்லது உங்களுக்கு 40 வயசுக்குள்ளேயோ அப்பாவுக்கு ஒரு கண்டங்கள் இழப்புகள் இருக்குங்க. முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அற்ப ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு. அவங்கள நினச்சி அமாவாசை தூரம் நீங்கள் தயிர் சாத தானம் கொடுத்தீங்கன்னா அவங்கள ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேரும். முப்பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை உங்களுக்கு அபாயசன்னோ அல்லது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்குங்க. நாற்பதாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்பு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, அப்பா குடும்பத்தில் திருட்டு போயிருக்குங்க. நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க அல்லதான் நீங்கள் இருக்கிற இடத்துல சாமி பீடம் இருக்கும், அந்த தேவதையை வழிபட்டுருவாங்க, இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க.
45வது பாயிண்ட். மனைவியுடன் சேரும்போதெல்லாம் டென்ஷன், கோபப்படுவீங்க, ஒரு விதமான டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். 46வது பாயிண்ட், தூக்கம் சரியாக வராது. 47வது பாயிண்ட், சகோதர பகை உண்டு. 48வது பாயிண்ட், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. 49வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை, திருமணமே ஆகாமல் இறந்து போன பெண் குழந்தையை தான் கன்னின்னு சொல்லுவோம். அந்த கன்னி தேவதையை முறைப்படி அவசியம் வழிபடணுங்க. கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் அந்த வீடியோ உண்டான பார்த்துட்டு அதுக்குண்டான வழிபாடு பண்ணிக்கோங்க. கன்னி தேவதை அவசியம் வழிபடணும். குலதெய்வத்துக்கு சமமானது கன்னி தேவதைங்க. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாங்க. இத்துடன் ஸ்ரீதரன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் எவ்வளோ அதிகமாக எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.